நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்ச உடனே நம்ம மைண்டில் வந்து சிங்கப்பூர், மலேசியா, சவுதி, துபாய், குவைத் இல்லை சில அரபு நாடுகள் வந்து நம்ம மைண்டில் வந்து நிற்கும். ஆனாலும் அதை தவிர்த்து இன்னும் சில நாடுகளில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தால் மட்டுமே நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட லெவலில் வந்து சம்பளம் கிடைக்கிது. ஆனாலும் அங்கே வந்து நம்மளால் வேலைக்கு போக முடியல, அங்கே எந்த வேலையும் நம்மளால் பார்க்க முடியல. ஏன் இந்தியன்ஸால் அந்த நாட்டில் போய் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வந்து சம்பாத்தியம் வாங்க முடியல? முதல்ல அந்த நாடு எங்கே இருக்குது, எதனால் இந்தியன்ஸ் வந்து அங்கே போக முடியல, எந்த விஷயமும் அவங்கள வந்து தடுக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2020 வந்து உலகத்திலே வந்து எந்த நாடுகள்லாம் வந்து அதிகமாக ஆவரேஜாக ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 106 நாடுகள்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணாங்க. அதில் முதல் இடத்துல வந்து சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்து இருக்குது. அந்த நாட்டில் சர்வசாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் சேலரி வந்து 5,989 USD வந்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 465,75 ரூபா கிட்டே வரும். அதை தொடர்ந்து வந்து லக்சம்பர்க் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் 4,014 USD கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 3,11,767 ரூபா கிட்டே வரும். அதை தொடர்ந்து அமெரிக்கா, டென்மார்க், லக்சம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாடுகள் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் அதுவும் பெரும்பாலும் தமிழகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாவே ஒன்று சிங்கப்பூர், துபாய், குவைத் இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் போவாங்க. இருக்கிறதுலே குவைத்தோட 1 தினார் தான் நம்ம ஊருக்கு இன்றைக்கு மதிப்புப்படி 253.35 ரூபா கிட்டே இருக்குது. ஆனாலும் அங்கே கூட ஆவரேஜ் சேலரி வந்து ஒரு 400 தினார் தான் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கிட்டே வந்து அங்கே சம்பாதிக்கலாம். அப்போ ஏன் ஒரு இந்தியனால் வந்து ஒரு சுவிட்சர்லாண்டுக்கோ, ஒரு அமெரிக்காக்கோ, ஒரு லக்சம்பர்க்கோ போக முடியலன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போதில் நிறையா விஷயங்கள் வந்து கிடச்சிச்சு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுவிட்சர்லாண்டில் அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் இவ்வளவாது வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து எல்லாருக்குமே வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அங்கே அவங்க கம்மியாக வச்சுருக்க சேலரி தான் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. 2020 வந்து சுவிட்சர்லாண்ட் கவர்மெண்ட்டை வந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அங்கே ஆவரேஜ் சேலரி ஒருத்தரோட சேலரி எவ்வளோ இருக்குன்னா 6,538 CHF. சிஎச்எஃப்னா அவங்களோட நாட்டு காசை வந்து சிஎச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 6,538 CHF இருக்கான். அதாவது நம்ம ஊர் காசு படி 5,19,136 ரூபா வந்து அங்கே ஒரு ஆள் வந்து ஆவரேஜாக இப்போ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரான். அப்போ ஏன் இந்தியனால் சுவிட்சர்லாண்டுக்கெலாம் போக முடியல? அதுக்கும் ஒரு பதில் இருக்குது. அந்த நாட்டு கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று நீங்கள் EU சிட்டிசனாக இருக்கணும், இல்லை EFTA சிட்டிசனாக இருக்கணும். அது என்னடா EU EF என்னென்னமோ சொல்கிற அப்படின்னா, EUனா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இந்த இட்டாலி, ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 நாடுகள் வந்து இருக்கும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டுக்குள்ளே ஈஸியாக போகலாம், வேலை பார்க்கலாம், அங்கே நீங்கள் வந்து அங்கே ஒரு குடிமக்கள் ஒரு சிட்டிசன்ஷிப் எல்லாமே வாங்கலாம். இல்லை EFTA இருக்கணும். அது என்னென்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், அதில் வந்து ஒரு 4 நாடுகள் இருக்கும். அந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் அங்கே போய் நீங்கள் வேலை பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போய் வேலை பார்க்க முடியாது. இந்தியா மட்டும் இல்லைங்க, ஏஷியன் காண்டினென்டில் இருக்க எந்த கண்ட்ரியுமே அங்கே போய் அவ்வளோ சீக்கிரமாக வேலை பார்க்க முடியாது. இந்தியன்ஸ் நீங்கள் வேலை பார்க்க போகலாம், அப்படி நீங்கள் வேலை பார்க்க போனாலும் ஏதாவது ஒரு தொழிலில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கணும். இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் டிசைன் வந்து நல்லா பண்ணுவீங்க, ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு இப்போ அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த கம்பெனி வந்து உங்களை வந்து அந்த சுவிட்சர்லாண்டு கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ என் கம்பெனிக்கு ஒரு ஆள் தேவை, அவங்க வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களே அந்த கம்பெனியை பர்சனலாக நிறையா எஃபெக்ட்லாம் போட்டு அவங்கள வந்து அந்த நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அதை தவிர்த்து மற்ற நாட்டுக்கு போகிற மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம இந்த அமெரிக்காவோ டென்மார்க்கோ அந்த மாதிரி நாட்டுக்குள்ளே போய் வேலை பார்க்க முடியாது. அப்போது சில பேர் நினைப்பீங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு தொழிலில் வந்து 7-8 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த நாட்டில் போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் இங்கே சம்பளம் வாங்கினாலும் அந்த நாட்டோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கும். காஸ்ட் ஆஃப் லிவிங்னா என்னென்னா, இப்போ நான் இந்தியாவில் வந்து ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா என்னோடய வாடகை செலவு இருக்குது, கரண்ட்டு பில் செலவு இருக்குது, மற்ற சாப்பாடு செலவு இருக்குது, இதை தான் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் வந்து 12 முட்டையே 7 CHF, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 555 ரூபா, 1 லிட்ரு பால் வந்து 1.67 CHF, நம்ம ஊர் காசுக்கு 132 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் ஒரு 6,000 CHF நீங்கள் வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு ஈக்குவலாகவே இருக்கும். அதை தவிர்த்து மற்ற நாடோட கம்பேர் பண்ணும் போல நீங்கள் கூடுதலாக ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ இந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் சம்பாதிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எப்படி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு சில ஸ்டேட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மாதிரி சம்பளம் இருக்கும். இதே மாதிரி தான் அந்த நாட்டிலையுமே வந்து ஒரு ஒரு ஸ்டேட் மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜெனிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல 1 மணி நேரத்துக்கு வந்து 23 CHF வந்து சம்பளமாக கொடுப்பாங்க. நம்ம ஒரு காசுக்கு 1,800 ரூபா கிட்ட வரும். அப்போ ஒரு ஒரு இடத்த பொறுத்து மாறும். ஆனால் ஆவரேஜாக வந்து அங்கே சம்பளம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 23 CHF வந்து ஒரு இடத்துல கொடுக்குறாங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து 24 இருக்கும், இன்னொரு இடத்துல 22 இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். ஆனால் ஆவரேஜ் சேலரி ஓரளவு ஈக்குவலாக இருக்கும்.
இதே இப்ப நீங்க சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்க போறீங்க அப்படினா அங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்ட் நீங்க பண்ணியிருந்தீங்கனா இப்ப மலேசியாக்கு போறீங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் வப்பாங்க இங்க இன்டர்வியூ நடக்கும் அதல பாஸ் பண்ணீங்கனா அந்த நாட்டுக்கு போயிரலாம் இல்லனா எதுவுமே படிக்கல அப்படினா வந்து ஒரு 6 7 மாசம் வந்து ட்ரெய்னிங் எடுப்பாங்க அந்த ட்ரெய்னிங் அப்புறம் ஒரு டெஸ்ட் வப்பாங்க அதல பாஸ் ஆவாங்க அப்புறம் அங்க போய் வந்து ஒரு வெல்டிங் வேலையோ இல்ல ஒரு லேபரிங் வர்க்கோ வந்து சிங்கப்பூர்ல அந்த மாதிரி நாடுகளுக்கு போறதுக்கு 1000 வழிகள் இருக்கு ஆனா சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி நாடுகளுக்கு ஒருத்தங்கள வேலைக்கு உள்ள எடுக்கலனாவே இந்த சிட்டிசனா இருக்கணும் அவங்க இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும் இந்த நாடா இருந்தா அவங்க உள்ள வரதுக்கு இவ்வளவு ப்ரோசிஜர் இருக்கு அப்படினு எக்கச்சக்கமான ப்ரோசிஜர்ஸ் வச்சிருக்காங்க இதனால தான் நம்ம இந்தியன்ஸ் பெருமாளும் அந்த நாடுகளுக்குள்ள போக முடியல இந்த துபாய் சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து வேலை தேடி போயிட்டு இருக்காங்க இதான் வந்து உங்கள்ட்ட நான் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டு இத மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினு ஆசை இருந்துச்சுனா அந்த நாட்டோட பேரையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி